நம்மள பல பேர் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணாமல் விண்டோஸ் 10 இருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறவங்க வந்து என்னோடய சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்குது, கூகுள் க்ரோம் ஓப்பனாகவே லேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறனால அப்டேட் பண்ணாதவங்களும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படியே விட்டுறலாம் அப்படின்ட்டு விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து விண்டோஸ் 10 பெட்டரா, விண்டோஸ் 11 பெட்டரா, அப்புறம் விண்டோஸ் 11 வந்து நம்ம அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 வந்து அக்டோபர் 2021 லான்ச் பண்ணாங்க. அன்னோட இன்டர்ஃபேஸ் வந்து விண்டோஸ் 10 டோட்டலாக சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ்க் பார்லேருந்து, ஸ்டார்ட் மெனியூலேருந்து, விட்ஜெட்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 10 பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கு, கூட என்னென்னா பிரச்சனையும் இருக்குது. முதல் பிரச்சனை நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா டாஸ்க் பார்ல. விண்டோஸ் 10 வந்து நம்ம டாஸ்க் பார்ல நிறைய ஐக்கான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நம்ம இதை எங்கே வேணால் நவுத்திக்கலாம், மேலேயும் கீழே நவுத்திக்கலாம், சைடில் எங்கே வேணால் நவுத்திக்கலாம். ஆனால் விண்டோஸ் 11 நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் நம்மளால் டாஸ்க் பார் எங்கேயுமே நவுத்த முடியல, ப்ளஸ் நம்மளால் ஐக்கான்ஸையும் நிறையா ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் வந்து மைக்ரோசாஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். செகண்ட் பிரச்சனை நான் எங்கே பார்க்குறேன் அப்படின்னா விண்டோஸ் 11 ஸ்டார்ட் மெனியூவில். ஏன் விண்டோஸ் 11 ஸ்டார்ட் மெனியூவில் பார்த்தீங்கன்னா ஐக்கான்ஸ் கொஞ்சம் இருக்கும், கீழே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். நம்ம என்ன அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்றத தூக்கிட்டோம் அப்படின்னா கீழே ஃபுல்லாகவே பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கும், மேலேயும் கொஞ்சம் ஐக்கான்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் விண்டோஸ் 10 ஸ்டார்ட் மெனியில் வந்து நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிசைன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் டிசைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கீழே வந்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற ஒரு டேபை நம்ம ஃபுல்லாக தூக்கிட்டோம் அப்படின்னாலே கீழே ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும், அதுக்கு நம்ம ஐக்கான்ஸே நிறையா வச்சுருக்கலாமே அப்படின்னே தோணுது. ஸோ இதுவும் ஏன் மாற்றினாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா சிஸ்டம் வந்து ஸ்லோவாகுது, பட் ஆனால் இது வந்து எல்லா சிஸ்டம்லேயும் இல்லை, சில சிஸ்டமில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஸ்லோ ஆகுதுன்னா எப்படி அப்படின்னா கூகுள் க்ரோம் ஓப்பனாகவே ஸ்லோ ஆகுது, ப்ளஸ் நம்ம எதனா டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் ஸ்லோவாக டவுன்லோட் ஆகுது. ஸோ விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்த ஸ்பீட் வந்து விண்டோஸ் 11 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இல்லை. ஸோ இது வந்து என்ன கிளிச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி ஆகுதுன்னு புரியல. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண சில பேரும் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா விண்டோஸ் 11 வந்து நம்ம அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 11 வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் அப்டேட்ஸ் வரும்போது விண்டோஸ் 10 சப்போர்ட் பண்ணாமலும் போகலாம். ஸோ அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணி கஷ்டப்படுறதோட இப்போயே நீங்கள் அப்டேட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென்.